வணக்கம் குழந்தைகளாம். இப்போ கொரோனால நல்ல லாக்டவுன்ல இருக்கிறனால எப்படி இவங்களை ரீச் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, அதனால எங்களால் முடிஞ்ச மாதிரி ஸ்டோரி புக்ஸ் ஆன்லைன்ல நம்ம ரீட் பண்றோம். அதை விட்டு இப்போ புதுசா இன்னொரு ட்ரை என்னதுன்னா, இன்னைக்கு ஒரு ஆரிகமி நம்ம ட்ரை பண்ணலாம். அது ஆரிகமிங்கிறது ஜப்பான்ல உள்ள ஒரு ஒரு விதமான ஒரு பேப்பரை மடிக்கக்கூடிய ஒரு கலை தான். ஸோ அதை வச்சு பேப்பர் வச்சே அவங்க மடித்து அதையே பல உருவங்களாக மாற்றுறது வந்து ஆரிகமின்னு நம்ம சொல்லுவோம். ஜப்பானில் மெயினாக இது வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டு பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த பேர்டு இப்படி இருக்கும். இதை வந்து நான் அதுக்கப்புறம் எந்த புக்லேயுமே பார்க்கல. இது நாங்கள் ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ ஒருத்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் பண்ணது. எங்கள் அம்மாவோட ஆஃபீஸ்க்கு சும்மா லீவுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து இருந்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அங்கிள் வந்து இதை சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர். இந்த பேப்பர் வந்து நம்ம ஜெராக்ஸ் கடையிலேருந்து 2 ரூபா கொடுத்து தான் வாங்கணும்னு இல்லை, கண்டிப்பாக நம்ம நோட்புக்கில் பழைய நோட்புக்கில் இருக்கிற ஒரு பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது தவிர பென், இது வந்து கருப்பு இங்காக இருந்தால் பெட்டர், பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் சிசர் கவனமாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கொயரான பேப்பரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளான பேப்பரை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயராக மாற்ற போகிறோம். ஓகேவா? எப்படி மாற்றுவீங்க? ரொம்ப சிம்பிள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எட்ஜ், சரிங்களா? இதெல்லாம் பேப்பரோட எட்ஜ். ஓகே, இது ஷார்ட் எட்ஜ், இது லாங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பேப்பர் நீளமாக இருக்குல்ல, ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் கட்டையாகவும் இருக்குது. இது ஷார்ட் எட்ஜ், கட்டையான எட்ஜு, இது லாங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது கார்னர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்னரை எடுத்து இந்த பக்கம் அப்படியே உள் பக்கமாக கொண்டு போகிறோம். என்ன அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜும் ஒரே லைனில் வர மாதிரி நம்ம இதை இழுத்துட்டு உள்ளே கொண்டு போகணும். அது பண்ணி நம்ம இது பண்ணோம்னா ஸ்கொயர் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், இதை எடுத்துட்டு இப்படி போகிறனா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்மளுக்கு வருதா? அந்த ட்ரையாங்கிள் ஆனால் முழுசாக போகாது, கரெக்டாக? ஏன்னா ட்ரையாங்கிள் இங்கே வரைக்கும் போய் நின்றுடும். ஓகே, இதை வந்து நம்ம கவனமாக மடிக்கிறோம். இந்த ரெண்டு எட்ஜையும், அதாவது இந்த எட்ஜையும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த இடம் கூரா இருக்கும். ஓகேவா? இந்த நல்லா இந்த இடம்லாம் அப்படியே ஒரே கணக்காக வரும், ஒரே மாதிரி வரும், ரெண்டு எட்ஜு ஒன்றா வரும். வச்சு இந்த இடத்த நல்லா அமுத்தி மடிக்கணும். ஓகேவா? அமுத்தி மடிச்சுட்டு இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இப்படி ஒரு இது கிடைக்கிது, கரெக்டாக இப்படி ஒரு இது கிடைக்கிது. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளை விட்டு வெளியில், அதை பின்பக்கமாக நம்ம அப்படியே இந்த எட்ஜுக்கு எட்ஜோட ஒட்டி மடிக்கிறோம். மடிச்சிட்டோமா? இப்போ வந்து மடித்து இதை நல்லா அமுத்திக்கிறோம், சரியா? நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அமுத்திக்கணும். அமுத்தி இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த மடிப்பு கரெக்டாக இந்த ஃபோல்டிங் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வரைக்கும் கரெக்டாக மடிச்சிடறோம். ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு கிளியராக. இப்போது என்ன பண்ண போகிறோம், இந்த பார்ட்டை நமக்கு வேண்டாம். இப்போ என்னது, மிச்சம் இருக்கிற பார்ட்டு ஸ்கொயராக இருக்கும், இந்த பார்ட் இந்த ரெக்டாங்கிளில் எக்ஸ்ட்ராவான பார்ட்டாக இருக்கும். ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ஸ்கொயர் வந்து கட் பண்ணால் நம்மளுக்கு இனி கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு ஸ்கொயரை நான் கரெக்டாக 4 டிவைட் பண்ணேன்னா எனக்கு 4 ஸ்கொயர் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு 4 ஸ்கொயர் வேணும். ஸ்கொயர்னா என்ன, எல்லா பக்கமும் ஒரே சைஸாக இருக்கும்.
ரெக்டாங்கிள்னா ரெண்டு எதிர் எதிரில் இருக்கிற ரெண்டு பக்கமும் ஒரே சைஸாக இருக்கும். நாலு பக்கமும் ஒரே சைஸாக இருக்காது, ஆனால் எதிர் எதிரில் இருக்கிற பக்கம் ஒரே சைஸாக இருக்கும். அப்போ இது என்னது, இப்போ கட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபுல் ஸ்கொயராக இருந்ததை நம்ம நாலு ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். தெரியுதா? ஸோ நம்ம கிட்ட இப்போ ஃபோர் ஸ்கொயர்ஸ் வரப்போகுது. இனி என்ன பண்ண போகிறோம், இந்த நாலு ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயர், ஒரு ஒரு ஸ்கொயரையும் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது தான் பண்ண போகிறத கவனிச்சுக்கோங்க. அதே தான் நம்ம நாலு ஸ்கொயர்லேயும் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குது, இந்த ஸ்கொயரில் ஒரு எட்ஜை இன்னொரு பக்கம் இந்த சாரி ஒரு கார்னரை இந்த இன்னொரு கார்னர் ஆப்போசிட் கார்னர்கிட்ட நம்ம அப்படியே கொண்டு போக போகிறோம். ரெண்டுத்தையும் முட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஒரே லைனில் வரும், இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஒரே லைனில் வர மாதிரி மடிக்க போகிறோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஆட்டம் மடிக்க போகிறோம், ஆனால் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிலதில் சில பேப்பர்லாம் அதுவே நம்ம ஏற்கனவே இருந்த மடிப்புனால அது ஏற்கனவே இருக்கும். அதே மாதிரி இல்லாததில் நம்ம பண்ண போகிறோம். மடித்து ஒரே இதில் பண்ணிட்டோமா, இனி என்ன பண்ண போகிறோம், இதை திரும்ப ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த சென்டரில் நம்ம மடித்த ஃபோல்டிங்கோட மார்க்கு தெரியும், ஓகேவா? ஆரிகமியில் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபோல்டிங்கோட மடிப்பு இருக்கு, அந்த மடிப்போட அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி. நம்ம வந்து ஸ்கேலை யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை, அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்கேல். ஸோ அதை வந்து வச்சு கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் இது சென்டர் அப்படின்னு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக இங்கே மடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை இந்த சென்டருக்கு நம்ம அப்படியே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த போகிறோம், ஓகேவா? இந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு வரைக்கும் மடிக்கிறோம். ஸோ என்னாகும், இந்த பாயிண்ட்டு ஷார்ப்பாக இருக்கும், அப்புறம் அந்த எட்ஜு வந்து கரெக்டாக அந்த சென்டரில் மார்க் விழுந்திருக்கு இல்லையா, நம்ம மடித்ததுனால ஃபோல்டிங் பண்ணதுனால அந்த மார்க்கை வந்து கரெக்டாக கொண்டு போய் அதே அந்த எட்ஜுக்கு நேராக வைக்கிறோம், ஓகே? இப்படி வரும், புரிஞ்சுதா? இப்படி வரும். அதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த சைடுமே இந்த எட்ஜு இங்கே சென்டருக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி, இந்த எட்ஜு இந்த சென்டருக்கு வந்து நம்ம கொண்டு போகிற மாதிரி கரெக்டாக மடிக்க போகிறோம். என்னாவது தெரியுதா, இந்த ரெண்டு இது இப்படி நடுவில் வந்திருக்கு. வெள்ளையாக பேப்பர் இருக்கிறனால எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில, கிளியராக தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இருக்குது, சரியா? இப்படி இருக்கும். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படி வந்திருக்கா, இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு எட்ஜு முடிகிற இடத்துல கரெக்டாக வச்சு இதை மடிக்கிறோம், பின்புறமாக மடிப்போம். மடித்தா என்ன ஆகுது, இப்படி வருதா? ஆ, தெரியுதா உங்களுக்கு, இப்படி வரும். இதை பின்புறமாக மடிக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இதை பின்புறமாக மடிக்கிறோம். மடித்தா உங்களுக்கு என்ன ஆகும், இது பின்னாடி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கரெக்டாக வரும் பாருங்கள். அந்த ட்ரையாங்கிளோட முனை இருக்குல்ல, அந்த டாப் கார்னர் வந்து கரெக்டாக அந்த சென்டர் லைன் நம்ம மடித்து ஒரு ஃபோல்டிங் க்ரியேட் ஆகிருக்கோம்ல, சென்டர் லைனில் மடித்து ஒரு அழுத்தம் க்ரியேட் ஆகிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து சேரும், சரியா? அதுதான் உங்களுக்கு மார்க்கிங். இப்படி ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி, இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி வரும். இப்படி ரெடி ஆகும், சரியா? நம்மக்கிட்ட நாலு ஸ்கொயர் இருந்தது இல்லையா, நம்மக்கிட்ட நாலு ஸ்கொயர் இருந்ததுலேயும் நம்ம இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுறோம், திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணி இருக்கிறோம். ஆனால்
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு பண்ணிட்டேன். அதில் அந்த கடைசி ஸ்கொயரை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கடைசி ஸ்கொயரில் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு இந்த இதை பின்னாடி மடிச்சிருக்கேன். கரெக்டாக மடித்து இதை அப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, அது அதை கொஞ்சம் அப்படி விரித்து இதை எப்படி பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டை ஃபோல்டு பண்ணணும், அதே மாதிரி இந்த மேலே ஒரு பார்ட்டை இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் அளவுக்கு அதை பேக் சைடில் ஃபோல்டு பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக. கரெக்டாக அந்த ஷார்ப்பான பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஷார் ட்ரையாங்கிளோட அந்த ஷார்ப்பான பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த சென்டர் லைனில், நம்ம சென்டர் லைன் க்ரியேட் ஆகிருக்குல்ல நம்ம ஃபோல்டிங்னால, அதில் டச் பண்ணணும். சரியா? ஸோ இப்படி, ஓகே ஓகே, இப்படி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் இதை இப்படி, இதையெல்லாம் வெளியில் மடிச்சிருக்கோம், அப்புறம் உள்புறமாக ஃபோல்ட் பண்ணுறோம். அப்படி சென்டரில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளை இப்படி கொஞ்சம், இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை லைட்டாக அப்படி தூக்கி விடணும். தூக்கி விட்டால் என்னது, இது இதுதான் தலையாக ஆக போகுது. ஓகே, தூக்கி விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அது ஒரு தலை மாதிரி இப்படி நிற்கும். ஓகே, இப்படி வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இதுதான் தலை பார்ட்டு ரெடி. இனி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் எடுக்கிறோம். இன்னொன்னா இப்போ நம்ம பேர்டை அசம்பிள் பண்ண போகிறோம், சேர்த்த போகிறோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆல்ரெடி நீங்கள் பாக்கெட் மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பாக்கெட்டுக்குள்ளே ஒன்றுன்னா கரெக்டாக நம்ம வைக்கணும். இது இருக்குல்ல, இது ஒரு அதே மாதிரி ஒரு பீஸை எடுத்து அதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஒரு பார்ட்டு இந்த பாக்கெட்டுக்குள்ளே போகும், இன்னொரு பார்ட்டு இன்னொரு சைடு இருக்கிற இன்னொரு பாக்கெட்டுக்குள்ளே இப்படி போகும். போயிடுச்சா? போயிட்டு அதை இப்படி லைட்டாக உள்ளே தள்ளிடுங்க. இப்போ என்னாச்சு, பேர்டோட பாடி அண்ட் டெய்ல் ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன பாக்கி இருக்குது, விங்ஸ். ஸோ விங்ஸும் கொடுத்துடலாமா? ஸோ இன்னொரு பார்ட் இருக்குது, இதை நம்ம பிரிக்க போகிறதில்ல, அப்படியே ஒன்றா வச்சு இந்த பார்ட் இப்படி கொண்டு போய் இந்த சைடு இருக்கிற பாக்கெட்டுக்குள்ளே அப்படியே வச்சிடறோம். ஓகே, ஃபுல்லாகவே. இன்னொன்று என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு இந்த இன்னொரு பீஸ் இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத இந்த சைடில் பாக்கெட் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டு செஞ்ச அந்த ஒரே பாக்கெட்டுக்குள்ளே வேறு எல்லாமே போய் உள்ளே ப்ளேஸ் ஆகும். சரியா? அப்போ இங்கேயும் வச்சாச்சு, இந்த சைட் பாக்கெட்டுக்குள்ளேயும் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் எல்லாம் ஒரே லெவலில் இருக்கா, புறாவை இப்படி பிடிக்கிறப்போ பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ நம்ம இதை கரெக்டாக இந்த பாயிண்டில், இந்த இடத்துல அந்த பாக்கெட்டு முடிகிற இடத்துல, இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி வருது இல்லையா, அந்த பாயிண்டில் அதை பிச்சிடாமல் அழகாக மெல்ல இதை இப்படி இந்த ரெண்டு விங்க இப்படி லைட்டாக அமுத்தி விட்டுக்கணும். இப்படி அமுத்தி விட்டுக்கணும். அமுத்தி விட்டால் நம்ம பேர்டு ரெடி. ரெண்டு சைடும் அதே மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்டில் அமுத்தி விட்டுட்டோம்னா பேர்டு ரெடி ஆகிடும். ஓகேவா? சரி, இது என்ன பேர்டு, வெள்ளை கலரில் இருக்குது, அதனால் நாங்கள் இதை புறான்னு சொல்ல போகிறோம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பேர்டு வேணால் இதில் செய்யலாம். ஓகேவா? கலர்ஸ் அடிச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் போல், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இது வந்து நான் புறான்னு வைக்க போகிறேன். ஸோ புறாக்கு ஒரு கண் வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம பென்னோ பென்சிலோ கருப்பு கலரில் இருந்தால் பெஸ்ட்டு. எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் அதோட ஹெட் இதோட அந்த டிப்பில் இருந்து கொஞ்சம் கீழே சென்டரில் வைக்கலாம். அந்த ஓகே, ஓகேவா, இங்கே வச்சுட்டேன். ஸோ நம்ம புறா ரெடி. இப்போ இந்த புறாவை வந்து நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், அது இப்படி கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம திரும்ப எடுத்து மாட்டிக்கலாம். ஓகேவா? திரும்ப எடுத்து அதே மாதிரி மாட்டிக்கலாம். ஆனால்
சரி இப்படி விழக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ண முடியும், இந்த பாயிண்டில் ஒரு கம் போட்டு ஒட்டலாம். ஒட்டலாம், ஆக்சுவலாக வரைக்கும் மேலே அது தேவையில்லை, ஆனாலும் நம்ம இப்படி பிடிச்சி இதை வச்சு இப்படி விளாட முடியல அப்படின்னா அங்கே இல்லை வேணும் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே ஒட்டிக்கலாம், உள்ளே ஒட்டிக்கலாம். நான் சம்டைம்ஸ் ஸ்டேப்ளர் யூஸ் பண்ணி இந்த இடத்த பின் பண்ணிக்குவேன், ஆனால் அது பண்ணால் கையில் பட்டுக்காமல் பண்ணணும். அதுவும் சம்டைம்ஸ் இந்த இடம்லாம் நல்லா அமுங்கி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, இல்லைனா குத்தும், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்னொன்று என்ன பண்ண முடியும், இதை ஒரு ஊசி எடுத்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அப்படி ஒரு ஊசி வச்சோ ஏதாவது கொஞ்சம் ஓட்டை போட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி கயிறு விட்டு அதில் ஒரு முடிச்சு போட்டு அதை நம்ம பொங்கவும் விட்டுக்கலாம் வீட்டில். ஸோ இது வந்து நான் செஞ்சுருக்கிற பேர்டை நான் புறான்னு சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இது வெள்ளை கலரில் இருக்குது, அதனால் நான் இதை கலர் பண்ண வேண்டியதில்லை ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, இது சமாதான புறான்னு சொல்லுவாங்க எப்போவுமே. ஸோ சமாதானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக புறா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏன் அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா, புறாக்கள் வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறது, குடும்பத்தில் அதோட குழந்தைகளை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புறா கிட்ட வந்து நிறையா வந்து பார்க்கலாம். அதில் குறிப்பிட்டு டர்ட்டில் டவுஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த புறாக்கள் வந்து வெள்ளையாக இருக்காது, ஆனால் வேறு கலர்லேயும் இருக்கும். ஆனாலுமே அது வந்து குறிப்பாக அதனுடைய எந்த புறா கூட வாழுதோ அதே புறா கூட வாழும், அதுக்கான குழந்தைகளை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிறது. அப்பா நம்ம அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு மிருகம் வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பறவை பார்த்துக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, சூழல் இருக்குது. ஸோ அதை வந்து சமாதானத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பொதுவாக புறாக்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த புறாக்களை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயம் நம்மளும் யாரு கூடயும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் பல நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான சண்டை வரலாம், நான் ஹிந்து நீ முஸ்லீம்னு, இல்லை நான் வேறு ஜாதி நீ வேறு ஜாதின்னு, நான் வேறு மதம் நீ வேறு மதம்னு, நான் வெள்ளை நீ கருப்புன்னு, இப்படி உலகத்தில் பல விதமான சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம சண்டை போடாமல் இந்த புறாக்கள் மாதிரி அன்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த புறாவை செஞ்சு நீங்களும் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே.